அனைவருக்கும் வணக்கம். உணவு திருவிழா திருச்சிராப்பள்ளியோட வாகனம் ரெடியாக இருக்குது. வேந்தர் டிவி ராணா டிஜிட்டல் இணைந்து வழங்கும் மாபெரும் உணவு திருவிழா நம்ம திருச்சி. எங்கப்போ வேந்தர் டிவி வழங்கும் நாடு முழுவதும் உள்ள பிரபலமான உணவகங்களின் சங்கமம். அசல் சுவைக்கலாம், அசல் சுவையில் சுவைக்கலாம் வாங்க. பிரபல திரை நட்சத்திரங்களுடைய இசை நிகழ்ச்சி 29ஆம் தேதி நடக்குது. நம்ம பிளாக் பாண்டி, ஆதவன் பிரதர் எல்லாருமே, நம்ம சவுந்தர்லாம் இருக்காங்க. அடுத்து பார்த்தா பிரபல இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தனுடைய நிகழ்ச்சி, தமிழ் ஓசை நிகழ்ச்சி 31ஆம் தேதி நடக்குது. அந்த திடலில், அந்த பெர்மிஷஸ், நம்ம உணவு திருவிழா வளாகத்தில் குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டி அதுக்கு இதுன்னு விட்டு கலக்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து கலந்துக்கலாம். அப்படியேங்கப்பா வித்தியாசமான நம்ம குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச உணவு கிடைக்குது. இந்த உணவு திருவிழாவில் வீட்டு சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை விடுங்கள்னு சொல்லி அசத்திர நம்ம உணவு திருவிழா நிகழ்ச்சி, இந்த குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல், அதுக்கு இது நிறைய போட்டிகள், இன்னும் நிறைய காம்படிஷன், மெகந்தி காம்படிஷனு, ஃபேன்சி ட்ரெஸ்ஸு காம்படிஷனு, ஃபேஷன் வாக்கு, கிராமிய நடனம், வெஸ்டர்ன் டான்ஸுக்குன்னு எல்லாத்துக்கும். நம்ம மதுரமுத்து பிரதருடைய மிக நகைச்சுவை பட்டிமன்றம் 28ஆம் தேதி நடக்குது. அது இல்லாமல் நிறைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகுது. சரி, இந்த உணவு திருவிழா எதுக்காக, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, திருச்சியில் 20 வருஷமாக நடக்கிற கங்காறு கருணை இல்லங்களில் ஏற்கனவே 200 பேர் இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டிஜிபி அவர்களுடைய ஆர்டரில் இன்னும் 200 பேர் ரோட்டில் இருந்து மீட்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், மருத்துவ வசதி பண்ணணுங்கிறதுக்காக ஒரு பெரிய நிதியை திரட்டணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுற திருவிழா இந்த உணவு திருவிழா. உணவு இல்லாதவர்களுக்காக உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு முயற்சியாக எடுக்கிற உணவு திருவிழா நம்ம உணவு திருவிழா. ஸோ இப்படிப்பட்ட இந்த உணவு திருவிழாவுக்கு நம்ம திருச்சி மக்கள் எல்லாரும் வராமல் இருக்கலாமா? வரணும்ல, கண்டிப்பாக வாங்க. நட்சத்திரங்கள் வராங்க, விளையாட்டு பயிற்சி, நிறையா விளையாட்டு போட்டிகள் இருக்குது, எல்லாம் சிறப்பாக கலந்து ஒரு கலவையாக நம்ம திருச்சி மக்களுக்கு கிடைக்குது. எல்லோரும் வாங்க.